அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்கள். வேதாகம பாடங்கள் தொகுதி 4 அர்மகதோன் யுத்தம் அத்தியாயம் 7 தலைப்பு ஜாதிகள் ஒன்று கூடுதலும் தேவனுடைய கோபாக்கினையின் மாபெரும் அக்னிக்காக பூதங்கள் தயாராகுதலும் பக்கம் 453 முதல் 459 வரை. அச்சுறுத்துகின்ற வெளிநாட்டு தொழிற்போட்டி குறித்த ஒரு கண்ணோட்டம் எனும் தலைப்பின் கீழ் காணலாம். இந்த விதமான சூழ்நிலையானது வியாபாரத்துக்கும் முதலுக்கும் ஒரு புதிய பாதையை திறந்திருக்கிறதே ஒழிய தொழிலாளிகளுக்கு அல்ல. பல நூற்றாண்டுகளாய் உறக்கத்தில் இருந்த சீனாவும் ஜப்பானும் மேற்கத்திய கலாச்சாரத்தை பார்த்து விழித்துக் கொண்டன. நீராவி, மின்சாரம், இயந்திரங்கள் மற்றும் நவீன கண்டுபிடிப்புகளை பொதுவாய் உபயோகிக்க ஆரம்பித்து விட்டன. ஜப்பானின் ஜனத்தொகையானது பிரிட்டனுக்கு சமமாகிவிட்டது. மேலும் சீனாவின் ஜனத்தொகை அமெரிக்க நாட்டை காட்டிலும் 5 மடங்கு அதிகமாகிவிட்டது. இந்த பல்லாயிரக்கணக்கான ஜனம் அநாகரிகமான ஜனம் அல்ல. பொதுவாகவே இவர்கள் யாவரும் தங்கள் நாட்டு பாஷையை எழுதவும் படிக்கவும் தெரிந்தவர்கள் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். வித்தியாசமானதொரு நாகரிக மேம்பாட்டை உடையவர்களாயினும் அது மிகவும் பழமை வாய்ந்தது. பிரிட்டனின் மக்கள் பண்படாதவர்களாயிருந்த காலத்திலேயே சீனா களிமண் பாண்டங்களையும் பட்டு உற்பத்தியையும் செய்யும் அளவிற்கு மேம்பட்டவர்களாயிருந்தனர். ஆகவே ஜப்பானிலும் சீனாவிலும் முதலீடுகள் குவிய ஆரம்பித்தன. அங்கு ரயில்கள் கட்டப்பட்டு அதன் மூலம் புதிய இயந்திரங்கள் கொண்டு செல்லப்பட்டு மிகப்பெரிய தொழில் நிறுவனங்கள் நிறுவப்பட்டு அதன் மூலமாய் திறமை, ஆற்றல், சிக்கனம், பொறுமை ஆகியவற்றை உபயோகித்து அந்த கோடிக்கணக்கானவர்கள் கடின உழைப்புக்கும் சிக்கனத்திற்கும் தங்களை பழக்கப்படுத்திக் கொள்ளும்படி தாழ்த்திக் கொண்டதை குறித்து ஆச்சரியப்பட அவசியமில்லை. ஒரு நாளைக்கு 6 முதல் 15 சென்ட்கள் வரை ஊதியம் கிடைத்தாலும் முறுமுறுக்காமலும் நன்றியோடு கூட அந்த வேலையை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நாட்டில் முதலீடு செய்வதால் அதிகப்படியான பிரதிபலன் இருப்பது கண்டுகொள்ளப்பட்டது. ஒரு பெரிய முதலீட்டு தொகை ஏற்கனவே ஜப்பானை சென்று அடைந்துவிட்டது. சீனாவிலிருந்தும் இன்னும் கொஞ்சம் சலுகை எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த திறமை வாய்ந்த கற்றுக்கொள்வதற்கு மிகவும் சரியான ஜனமாகிய இந்த கோடிக்கணக்கானவர்களோடு உற்பத்தியின் உலகம் முழுவதுமே மிக விரைவிலேயே போட்டியாக நிற்கப் போவதை அனைவரும் பார்க்கப் போகின்றனர். ஐரோப்பாவின் தற்போதைய ஊதிய விகிதம் குறைவாக இருக்கிறது. அமெரிக்க நாட்டில் அதிகமான ஊதியத்தை வாரி வழங்கியதாலும் ஆசியாவையும் ஐரோப்பாவையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது இங்கு வளர்ந்து விட்டிருக்கும் ஆடம்பர பழக்க வழக்கங்களினாலும் பட்டினி கிடக்க வைக்கும் ஊதியம் என்று சொல்லக்கூடியதாகவே தற்கால ஊதியம் இருக்கிறது. ஐரோப்பாவை காட்டிலும் 2 மடங்கு, ஆசியாவை போல் 8 மடங்கு அதிகமானாலும் கூட இன்னும் 30 வருடங்களுக்கு பிறகு புதிய கண்டுபிடிப்புகள், தொழிலாளிகளை குறைக்கும் இயந்திரங்கள் இவைகளினால் நாகரீக வளர்ச்சி பெற்றுவிட்ட நாடுகளின் தொழிலாளிகளின் நிலைமை எந்த அளவுக்கு பரிதாபகரமாக இருக்கும். கிழக்கத்திய நாடுகளின் மிக குறைந்த ஊதிய விகிதத்தினால் உலகம் முழுவதிலும் தொழிலாளிகளுக்கான போட்டி வந்துவிட்டால் பிறகு இவர்களது நிலைமை என்னவாகும்? மேலும் ஒரு நாணய ஊதியம் 15 சென்டாக மட்டுமன்றி எந்த சிறிய வேலையானாலும் அதற்கு கூடுதலாக 6 பேர் காத்திருக்கின்ற சூழ்நிலையும் கூட இருக்கிறது. சிறிது காலத்திற்கு முன்னதாகவே பருத்தி ஆலையானது கனெக்டிகட்டிலிருந்து ஜப்பானுக்கு மாறிவிட்டதை பத்திரிகைகள் குறிப்பிட்டிருந்தன. ஆகவே அதனோடு கூட உற்பத்தியாளர்களும் அங்கே சென்று விட்டனர். இதனால் குறைந்த செலவில் வேலையாட்கள் கிடைத்து லாபத்தின் பங்கு அதிகமானது. தொழில் போர் ஒன்று எதிர்கொண்டு வருவதை ஜெர்மானிய பேரரசர் மிக தெளிவாய் கண்டு கொண்டார். ரஷ்ய மன்னருக்கு அளித்த ஒரு பரிசில் இவரே முன்னின்று இதனை உணர்த்தும் வகையில் ஒரு சித்திரம் வரைய செய்து அதில் சூட்சியமாக இந்த கருத்தை தெரியப்படுத்தினார். இந்த சித்திரத்தில் ஐரோப்பிய பெண்களை ராணுவ உடையில் வானத்தில் ஒளி வீசும் சிலுவையின் வெளிச்சத்தின் கீழ் நிற்பதைப் போலவும் மிகாயில் தூதனை போலொருவர் சீனாவிலிருந்து எழும்பும் கருத்த மேகத்தை நோக்கி பார்ப்பதைப் போலவும் இருந்தது. அந்த மேகத்திலிருந்து கொடூரமான உருவங்களும் முகங்களும்
பளிச்சிடும் மின்னலிலிருந்து கிளம்பி மேலே ஏறி வருவதைப் போலவும் வரையப்பட்டிருந்தது. இந்த சித்திரத்தின் கீழே ஐரோப்பிய நாடுகளே, உங்கள் தேசத்தினையும் உங்கள் விசுவாசத்தையும் காத்துக் கொள்ளும் பொருட்டு ஒன்று கூறுங்கள் என்கிற வாசகம் எழுதப்பட்டிருந்தது. வெள்ளை நிற பணத்துடன் மஞ்சள் நிற மனிதன் எனும் தலைப்பின் கீழ் காணலாம். இம்பீரியல் காலனியல் இன்ஸ்டிடியூட் பத்திரிகை என்ற ஆங்கிலேய நாளேட்டிலிருந்து திரு ஒயிட்ஹெட் என்ற நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் கூறியதாவது, இவர் சீனாவின் ஹாங்காங் நகரத்தவர். நூற்று தொழிற்சாலையை சீனர்கள் கட்ட ஆரம்பித்திருந்தனர். யாங்டெக் ஆற்றின் பகுதியிலும் ஷாங்காய் என்ற அதற்கடுத்த இடத்திலும் 5 மைல் சுற்றளவில் இது ஏற்கனவே நடந்து வருகிறது. பிற இடங்களிலோ தற்போது கட்டுமான பணி நடக்கிறது. இதில் ஏறக்குறைய 2 லட்சம் ஊர்த்து தண்டுகள் தேவைப்படும் என கணக்கிடப்படுகிறது. இதில் சில வேலையை தொடங்கியும் விட்டனர். இதற்காக செலவிடப்படும் முதலீடு முற்றிலும் அந்த நாட்டுடையதே. சமாதானமான ஒரு சூழ்நிலையையும் அங்கே நிலவுகிறது. எந்த சூழ்நிலையில் உண்மையான திறமை வாய்ந்த நிர்வாகமும் உடைய இந்த இடத்தில் நமது தற்கால பொருளாதார நிலைமை நீடுக்குமே ஆகில், உண்மையில் கிழக்கத்திய நாடுகளின் முன்னேற்றமும் வளர்ச்சியும் அளவற்றதாக இருக்கும் என்பது நிச்சயமே. வாஷிங்டன் டிசியிலிருந்து 1896 துவக்கத்தில் சீனாவின் ஷாங்காய் பகுதியில் இருந்த ஜெர்மிகன் கவுன்சில் ஜெனரல் மூலமாக அரசாங்கத்திற்கு ஒரு அறிக்கை அனுப்பப்பட்டது. இதில் பருத்தி தொழிலானது பெற்று வரும் மாபெரும் வரவேற்பை பற்றி குறிப்பிடப்பட்டிருந்தது. 1890 பருத்தி ஆலைகள் அறிமுகப்படுத்தப்பட்டு மிகவும் பிரபலமாக தொடங்கியது. பருத்தி கொட்டை எண்ணெய் ஆலையும் தொடங்கப்பட்டது. மேலும் பருத்தி விளைச்சலுக்கு மிகவும் சாதகமான சீதோஷத்தை கொண்ட சீனாவில் தொழிலாளியும் மிகவும் மலிவாய் கிடைத்து விட்டதால் மிக விரைவிலேயே உலகிலேயே பருத்தி உற்பத்தியில் சீனாவும் பெரும் பங்கு வகிக்கும் என்பதில் சந்தேகம் ஏதுமில்லை. திரு ஒயிட்ஹெட் என்பவர் 1894 சீனாவுக்கும் ஜப்பானுக்கும் இடையே நடந்த போரை பற்றி நடந்த விவாதத்தில், இந்த போரின் முடிவு சீனாவின் தொழில் மீதுள்ள நம்பிக்கைக்கு ஒரு ஆதாரமாக இருக்கும் என்று கூறினார். மேலும் அவர் கூறியதாவது, இந்த போரின் நிமித்தமாய் சீனாவின் உயர்மட்ட மக்களுக்கு இருந்த இடங்களில் இருந்து ஒரு விடுதலை கிடைக்கக்கூடும். சீனாவில் கனிமப் பொருட்கள் மற்றும் இயற்கை வளங்கள் மிகவும் அதிகப்படியாகவே இருக்கிறது. பருத்தி விளைச்சலுக்கான நிலப்பரப்பு அவர்களிடத்தில் அதிகமாக இருக்கிறது. ஒருவேளை அது எளிய மூலப்பொருளானாலும் பிற தரத்துடன் கலந்து உற்பத்தி செய்ய மிகவும் ஏற்றது. 1893 ஷாங்காய் ஆற்றில் 5 நீராவி கப்பல்களில் சீனாவில் விளைந்த பருத்தியானது ஜப்பானுக்கு ஏற்றுமதியானது. இது ஜப்பானின் ஆலைகளில் பதப்படுத்தப்பட்டு நூலாகவும் பின் ஆடையாகவும் மாறிவிடும். தற்போது ஜப்பானியர் தங்களது ஆலைகளுக்கு தேவையான பருத்தியை அமெரிக்காவிலிருந்தும் பிற நாடுகளிலிருந்தும் நேரடியாக இறக்குமதி செய்கின்றனர். இந்த மிகப்பெரிய விதிப்புக்கு பின் சீனா தனது 300 மில்லியன் தொழிற்திறனை படைத்த மக்களுடன் சேர்ந்து தங்கள் நாட்டின் நிலப்பகுதியில் ரயில் போக்குவரத்தினையும் நீர்வழிகளில் நீராவி கப்பல் போக்குவரத்தினையும் அறிமுகப்படுத்தி தனது எல்லையற்ற வளங்களை பெருக்க ஆரம்பிக்கிறது. இதன் விளைவு எப்படி இருக்கும் என்று கணக்கிடுவது சற்று கடினமே. பூமியின் புதியதொரு பகுதியானது இப்போதுதான் கண்டுபிடிக்கப்பட்டது போலவும், நல்ல தொழில் திறமை படைத்த மிகுதியான ஜனத்தொகையும் விவசாயம் கனிம வளம் மற்றும் அநேக மூலப்பொருட்களையும் உடையதாகவும் இது இருக்கிறது. ஆனால் தற்போதைய போரின் விளைவினால் சீனாவின் வாசல்கள் திறக்கப்பட்டதில் இருந்து ஆங்கிலேய உற்பத்தியாளர்களுக்கு நல்ல லாபம். இது பொருளாதாரத்தில் கூடிய சீக்கிரம் ஒரு நல்ல மாற்றத்தை கொண்டு வராத வரையில் நம் யாவருடைய தொழில் வெற்றி எனப்படுகிறதற்கான சொர்க்க ராஜ்யமானது மாபெரும் தோல்வியின் ஸ்தலமாகிவிடும். திரு ஒயிட்ஹெட் அவர்களது கருத்தானது முற்றிலும் மூலதனத்தை குறித்தது. அவரது வார்த்தையில் தோல்வி என்று குறிப்பிடுவது ஆங்கிலேய தொழிலாளர்கள் மீது இன்னும் அதிகமாகவே இருக்கும். ஜப்பானை குறித்த அவரது ஒரு கண்ணோட்டம் கீழே கொடுக்கப்பட்டுள்ளது. ஒசாகோ மற்றும் கியோரா என்ற நமது அண்டை நாட்டின் தொழில் நடவடிக்கைகள் மீது தற்போது ஆச்சரியமான ஒரு பார்வை விடுகிறது. மிக மிக குறுகிய காலத்திற்குள் 59 குறையாத பருத்தி ஆலைகளும்
நெசவ ஆலைகளும் நிறுவப்பட்டுவிட்டன. 20 மில்லியன் டாலர் முதலீட்டில் இது தொடங்கப்பட்டது. இந்த பணம் முழுவதும் அந்த நாட்டின் சொந்த முதலீடே. தற்போது அங்கு இருக்கும் 770,874 நூற்பாலைகள் மூலம் மே மாதத்திற்குள் இவர்களது உற்பத்தி 500,000 பேல் நூலாக இருக்கும். சுமாராக இதன் மதிப்பு 40 மில்லியன் டாலர் அல்லது தற்போதைய கணக்கில் 4 மில்லியன் பவுண்ட் ஸ்டெர்லிங். வெகு விரைவிலேயே ஜப்பானியரின் தொழிற்சாலைகள் நூற்பாலைகளில் மட்டுமன்றி எல்லா துறைகளிலும் இது பரவிவிடும். பிரிட்டிஷ் தொழில் போட்டியினை குறித்து எந்த பாதிப்பும் ஏற்படாத தூரத்திற்கு அவர்கள் ஏற்கனவே தங்களது வெற்றியின் இலக்கை வெகுவாய் கொண்டு சென்று விட்டனர். திரு ஒயிட்ஹெட் மேலும் தொடர்ந்து ஐரோப்பா மற்றும் அமெரிக்க ஐக்கிய நாட்டின் தொழிலதிபர்களை வெள்ளியை மதிப்பற்றதாகவும் தங்கத்தின் மதிப்பை இரண்டத்தலையாகவும் மாற்றியவர்கள் என்றார். இதனாலேயே ஜப்பான் சீனாவின் மதிப்பு இன்னும் அதிகமாகிவிட்டது. மேலும் அவர் கூறுகிறதாவது, 20 அல்லது 30 வருடங்களுக்கு முன் கிழக்கத்திய பணியாளர்களை அமர்த்துவதற்கு செலவிடப்பட்ட அதே அளவு வெள்ளியின் மதிப்பு இன்னும் கூட அப்படியே இருக்கிறது. நமது பொருளாதார நிலைமை செழுமையாக இல்லாத காரணத்தினால் கிழக்கத்திய நாடுகள் குறைந்தபட்சம் 100% கூடுதலாக பணியாளர்களை 25 வருடங்களுக்கு முன் இருந்த தங்கத்தின் மதிப்பீட்டின்படி அமர்த்த வழிவகுத்து விட்டன. இதையே இன்னும் தெளிவாக கூற வேண்டுமாயின் கீழ்கண்ட உதாரணத்தை கூறுகிறேன். 1870 10 ரூபாய் ஒரு சவரனுக்கு சமம். இது தங்கம் வெள்ளியின் மதிப்பு நிர்ணயம். இதை கொண்டு 20 பேருக்கு 1 நாள் ஊதியம் கொடுக்க முடியும். இன்று 20 ரூபாய் ஒரு சவரனுக்கு சமம். எனவே 20 ரூபாய்க்கு 40 பேரை வேலைக்கு அமர்த்தலாம். 1870 20 பேரை அமர்த்தக்கூடிய அதே பணத்தில் தற்போது அதே தங்கத்தின் மதிப்பை கொண்டு பார்க்கும் போது 40 பேரை அமர்த்தலாம். இந்த கணக்கின் விகிதப்படி பார்க்க போனால் பிரிட்டிஷ் ஊழியர்கள் போட்டி போட முடியாது. கிழக்கத்திய நாடுகளில் முன்னிருந்ததைப் போலவே வெள்ளியின் மதிப்பின்படி இன்னும் அதே அளவிற்கு கூலி கொடுக்க முடிகிறது. ஆகவே பொன்னோடு கூட வெள்ளியை பார்க்கும் போது முன்பு சமமாக இருந்த வெள்ளியானது தங்கத்தை பார்க்கிலும் தற்போது மதிப்பற்றதாகிவிட்டது. உதாரணம், முன்பு 8 ஷில்லிங் கொடுத்து ஒருவரை பணிக்கு அமர்த்தக்கூடிய நிலைமை இங்கிலாந்தில் இருந்தது. கூலி அதே அளவு கொடுத்து தற்போது கூட அதே அளவிற்கு ஆட்களை அமர்த்தலாம். இன்னும் கூட சட்டப்படி நாணய மதிப்பு முன்பிருந்ததை போலவே இருக்கிறது. தங்கத்தோடு ஒப்பிட்டு பார்க்கும் போது வெள்ளியின் மதிப்பு 6 பென்சுக்கும் குறைந்து போனாலும் கூட நாணய மதிப்பானது குறையவில்லை. 2 டாலரின் மதிப்பென்பது பழைய மாதிரியே இருக்கிறது. அதை கொண்டு அதே அளவிற்கு பணியாளர்களை அமர்த்தலாம். 20 வருடங்களுக்கு முன் 4 ஷில்லிங் கொடுத்து அமர்த்திய அதே அளவு பணியாளர்களை வெள்ளி கொடுத்தாலும் இப்போதும் அமர்த்தலாம். கிழக்கத்திய தொழிலாளர்களின் மதிப்பு தங்கத்தின் மதிப்போடு ஒப்பிட்டு பார்க்கும் போது 55% முன்பிருந்ததை காட்டிலும் மிகவும் குறைந்துவிட்டது. தொழிலாளர்களின் மதிப்பை தங்கத்தின் மதிப்போடு கணக்கிடும் நாடுகளில் தொழில் முதலீட்டாளர்கள் உற்பத்தி பொருட்களையும் இன்னும் மலிவாக உற்பத்தி செய்யக்கூடும். ஆகவே பொருளாதார சட்டம் சீர்திருத்தப்பட வேண்டும். அல்லது பிரிட்டிஷ் தொழிலாளர் மிகப்பெரிய ஊதிய குறைப்பை ஏற்றுக்கொள்ள சம்மதிக்க வேண்டும். அல்லது வெள்ளியை மதிப்பிடும் நாடுகளில் தொழில் நிறுவப்படுவதனால் தங்களது உற்பத்தி பொருட்கள் குறைக்கப்படும் என்பதனால் பிரிட்டிஷ் தொழில் நிறுவனங்கள் பிரிட்டிஷ் கடலோரங்களை விட்டு விலக வேண்டும். இல்லையென்றால் எந்த மாறுதலும் ஏற்பட போவதில்லை. இதனை தொடர்ந்து வரும் பகுதிகளை பக்கம் 459 முதல் அடுத்த பாகத்தில் காணலாம். ஆமீன்.